மஞ்சள் தூள் ஒரே ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் போடுவேன். நீங்கள் ஆச்சியாக இருந்தாலும் சரி, என்ன பிராண்டாக இருந்தாலும் சரி, சாம்பார் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு வந்து பாசி பருப்பை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம், அப்படின்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து வறுக்காமல் போட்டாலும் கொஞ்சம் வந்து இது மாதிரி ஆயிரும். கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும், ஒரு வாசமாகவும் இருக்கும். லைட்டாக வறுத்துக்கோங்க, அதுக்காக ரொம்ப கருப்பு ஆகிற வரைக்கும் வறுக்காதீங்க. கொஞ்சம் ஸ்மெல் வர வரைக்கும் லைட்டாக ஒரு வறுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணால் போதும், வறுத்த போதும், நல்லா வாசனை வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கழுவி அதை வந்து குக்கரில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பருப்பை நம்ம வந்து கழுவி எடுத்துக்கிட்டோம். இதை கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருளையும் நம்ம ஆட் பண்ண வேண்டியதான். எல்லாத்தையுமே நம்ம போடலாம். தக்காளி வந்து புளி எடுக்காததுனால நான் வந்து மூணு தக்காளி எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு நம்ம புளி போடக்கூடாது. பூண்டு பாருங்க, அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்ப்பீங்கன்னா குறைச்சிக்கோங்க. வெங்காயம், இது எல்லாத்தையுமே நம்ம இது கூடவே ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த அளவுக்கு ஜீரகம் அதையும் அது கூடவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக, அதாவது இந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பாருங்கள், இதில் நீங்களே பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வாசத்துக்காக தான் நான் போடுறேன். ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சாம்பார் பவுடர் இல்லை, வீட்டில் வந்து குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் அதையும் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கப்புறமா நம்ம தண்ணி தேவையில்லாதான் ஊற்றணும். இப்போ குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சு விசில் வந்து மூணு விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். அவ்வளோதான், குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு விசில் வந்தோடனே கரெக்டாக ஒரு மூணு விசில் வச்சு நம்ம இதை ஆஃப் பண்ணி தாளிச்சு விட வேண்டியதுதான். இது கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் நிறையா போட்டுக்கணும். இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். குக்கர் விசில் வந்து எங்களை பார்க்கலாம். குக்கர் வந்து மூணு விசில் வந்துட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம விசில் எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்னு. நல்லா வந்துச்சு. இதை வந்து நம்ம கையில் இந்த மத்துலாம் வைக்க வேண்டாம். பாருங்க, இந்த மிளகாய் மட்டும் நல்லா நம்ம நசுக்கி விட்டுறணும். அதுலேருந்து இந்த வர்றது சாறு வந்தால் தான் நமக்கு அந்த காரம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு மிளகாய் வந்து போதும் அப்படின்னு, பச்சை மிளகாய் காரமே போதும்னா நீங்கள் வந்து அந்த குழம்பு மிளகாய் தூளோ இல்லைன்னா சாம்பார் பொடியோ ஆட் பண்ணாங்க. அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். மிளகாவெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. இப்போ வர கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் ரொம்ப திக்காயிரும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு கொதி விட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது வரைக்கும் சால்ட்டே போடல. கொஞ்சம் வந்து இது சூடாகட்டும். அதுக்குள்ளே சைடில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். நம்ம வந்து சைட்லேயே இது கொதிக்கிற நேரத்தில் சைடில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு, நீங்கள் பாசி பருப்பு குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் திக்காக வச்சிடாங்க, ஏன்னா ரொம்ப கட்டியாயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. சூடாக உடனே சாப்பிட்றதுனா அப்படின்னா பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நேரம்னா கொஞ்சம் நல்லா திக்காகும். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு நம்ம போட்டுக்கலாம். கடுகு பொடியை அரைச்சிட்டு ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம் அதை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க.
அது கூடவே கருவேப்பிலை நல்லா கழுவி தான் எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை நான் வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் கொத்தமல்லி தலையை வந்து நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அதுக்கு கூடவே நம்ம குழம்புல வந்து அதுக்கு மேலே நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி நிறைய போடுறது இந்த வாசனை வந்து இந்த குழம்புல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும், நம்ம இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தாளி பற்றிக்கு அதில் கொண்டு சேர்த்துக்கலாம். போட்டிருக்க வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிட்டு எடுத்து சூப்பரான டிஃபன் சாம்பார் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்க கண்டிப்பா இதை வந்து வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்ல, சப்பாத்தி பூரிக்கு கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க இதை வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட் என்னங்கறத சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.